ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செலிபிரிட்டிஸ் கொண்டு வர ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த வகையில இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற விஷயம் தான் கருங்காலி மாலை. தனுஷ், சூரி, லோகேஷ் கனகராஜ், சிவகார்த்திகேயன் உட்பட பல செலிபிரிட்டிஸ் கருங்காலி மாலை அணிஞ்சிருக்காங்க. எதனால இந்த மாலைக்கு இவ்வளவு மவுசு, இது அணியறதுனால என்ன நடக்குது, அப்படி இப்படின்னு பல விஷயங்களை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். கருங்காலி மரம். வெளிப்பகுதியில மற்ற மரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய கருங்காலி மரத்தோட உடல் பகுதி கருப்பு கலர்ல இருக்கும். இந்த மரம் காஸ்மிக் எனர்ஜியை புல் பண்றதுனால பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமா கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாலை அணியறதுனால பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் இல்லாம பணவரவு, நிம்மதி, கரியர்ல சக்சஸ் போன்ற நன்மைகள் நிகழுதுன்னு கூறப்படுது. அண்ட் அதே மாதிரி இந்த மாலையை அணிஞ்சுக்கிறவங்க கிட்ட சண்டை போட வந்தவங்க கூட சண்டை போடுறத மறந்துட்டு சமாதானமா போயிருவாங்களாம். இவ்வளோ ஏன் கருங்காலி மாலை அணிஞ்சவங்களுக்கு பில்லி சூனியை வச்சாலும் ஒன்றும் ஆகாதான். ஆன்மீகத்தில் 1008 முக்கியமான மரங்கள் இருக்கு. இது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான மரம் கருங்காலி மரம்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் பல பேர் பாசிட்டிவ் வைப்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுனால கருங்காலி மரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து தான் தியானம் பண்ணுவாங்களாம். இவ்வளவு பாசிட்டிவ் வைப்ஸ் தரக்கூடிய கருங்காலி மரத்தை வீட்டோட ஒரு அங்கமாக்கணும்னு நினைச்சு அந்த காலத்துல வீட்டோட தூண்கள், உலக்கை அண்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை கருங்காலி மரத்தை கொண்டு செஞ்சிருக்காங்க. இத மாலையா மட்டும்தான் அணிய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில பேர் இந்த மரத்துல செஞ்ச கீ செயின், டாலர், சாமி சிலைகள், தாயத்து இப்படி எக்கச்சக்கமான முறையில யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் கேள்விப்பட்ட உடனே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த மாலை அணிஞ்சிட்டு நான்வெஜ் சாப்பிடலாமா, எந்தெந்த இடத்துல இந்த மாலை அணியக்கூடாது, இது பண்ணா தப்பா, அது பண்ணா தப்பா, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் மனசுக்குள்ள ஓடும். சில பேர் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு 8 மணி நேரம் கழிச்சுதான் மாலையை மறுபடியும் அணியணும்னு சொல்றாங்க. சில பேர் நான்வெஜ் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் துக்க நிகழ்வுகளுக்கு போகும்போது மட்டும் கழட்டி வச்சுட்டு போன பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. எது எப்படியோ இந்த கருங்காலி மாலைய நல்ல விஷயத்துக்காக போடுறவங்களை விட இது போட்டா நல்ல ஸ்டைலா இருக்கேன்னு பல பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதையும் சொல்லிடுறேன், நீங்க கடைக்கு போய் கருங்காலி மரம் சம்பந்தப்பட்ட பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இது உண்மையாவே கருங்காலி மரம் தானான்னு பார்த்து வாங்குங்க. பிகாஸ் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆனா அதுல எப்படி பணக்காரன் ஆகலாங்கிறதுக்கு ஒரு கும்பல் சுத்திட்டே இருக்கு. சோ நீங்க வாங்கும்போது உண்மையான கருங்காலி மரத்தால செய்யப்பட்ட பொருளை வாங்குங்க. வேற எதையோ வாங்கிட்டு நீங்க சொன்ன எதுவுமே நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு கருங்காலி மரத்தை பத்தி தெரிஞ்ச விஷயம் இருந்தா அதை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க.